ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறோம். அதுவுமே ஒரு பிக்கஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிங்டெக் ப்ராண்ட்லேருந்து நான் ஒரு 2-in-1 பெட் வாங்கியிருந்தேன். அதாவது சோஃபா கம் பெட். இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெட்டை வந்து நான் 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன், மே மாதத்தில் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகும், இதனுடைய ப்ரைஸ் என்ன, இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர் என்ன, இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் என்ன, ஸோ இதை பற்றின தகவல்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். சரி, ஓகே, இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனிலேருந்து டேரெக்டாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோணிப்பையில் பேக் பண்ணியிருந்தாங்க, பிளாஸ்டிக் கோணிப்பையில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் ப்ரௌன் ஷீட்டில் பேக் பண்ணியிருந்தாங்க. 3rd layer வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் ஷீட்டில் ஃபுல் பெட்டே வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் நீங்கள் ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறமா. இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 6x4 வாங்கியிருந்தேன். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 அடி இருக்கும், அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இருக்கும். இது வந்து 4 இன்ச், இதனுடைய ஃபோம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் கொடுத்துருக்காங்க. அகலம் அதாவது பிரெத் வந்து 4 இன்ச் கொடுத்துருக்காங்க. தரையிலேருந்து உங்களுக்கு 4 இன்ச் வந்து மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ இது இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு இதனுடைய குஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் பாருங்கள். பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டில் இவங்க பிராண்டோடைய மற்ற பெட்டோடைய டீட்டெயில்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய வாரண்டி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 இயர் உங்களுக்கு லிமிடெட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய கவர் அன்ராப் பண்ணிவிட்டு இதனுடைய கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ இது கவர் அன்ராப் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நீங்கள் வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லாக விரிச்சிங்கன்னா பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாதியாக மட்டும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு குஷனை சாய வச்சுட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பெட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணாலும் இல்லை பெட் மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதனால் குழந்தைங்க யாராச்சும் ப்ளே பண்ணுறாங்கன்னா நீங்கள் நம்பி விளையாட விடலாம், இது கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாது. இந்த பெட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுவும் பிறந்த குழந்தைங்க இருந்துச்சுன்னா கீழே விழுந்து அடிபட்டுருவாங்களா அப்படின்ற பயமே வேணாம், இதில் சேஃபாக ப்ளே பண்ண விடலாம். இதை தவிர அவங்க தொட்டியில் தூங்கும் போது நிறைய பேர் கீழே தலைகாணி போட்டு சேஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பெட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி சேஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வீட்டில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, உட்டன் கட்டில் போட முடியாத இருக்கவங்க வெறும் இந்த பெட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஃபோல்டபிள் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக வச்சிடலாம். மேலும் இது போர்ட்டபிள் ஃபோல்டிங் பெட்டுன்றதுனால வீட்டில் கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா டக்குனு இதை மடிச்சு போட்டு நீங்கள் சோஃபாவாக மாற்றிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் உங்கள் காரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கால் வைக்கிற கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதை மடிச்சு போட்டு நீங்கள் பெட்டாவுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களாம் லாங் ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பிரிங்டெக்ன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் பார்த்தீங்கன்னா பியூ ஃபோம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 4 இன்ச் திக்னஸ் உள்ள ஒரு பியூ ஃபோம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்காந்தா கூட அந்த இடத்துல உங்களுடைய பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு உள்ளே போயிட்டு மறுபடியும் மேலே ப்ரெஸ் ஆகி வந்துடும். நான் 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னுமே இந்த பெட்டு எதுவுமே அமுங்கவே இல்லை. எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்குது. மேலும் இது டபுள் சைஸ் பெட்டுன்றதுனால ரெண்டு பேர் தாராளமாக படுக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட் ஆப்ஷனும் இருக்குது, இதிலேயே குயின் சைஸ் பெட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம வாங்கும் போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸை சூஸ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதனுடைய கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லணும்னா, படுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் நல்லாவே படுத்து பார்த்துறேன், என்னோட ஹைட்டுக்கு இது வந்து ரொம்பவே கரெக்டாகவே இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் பேக் பெயின் வருமா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எனக்குமே அது இருந்துச்சு. ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்துச்சு, நிறைய பேர் பேக் பெயின் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே நான் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கினேன். ஆனால் வாங்கின 3 நாள் எனக்குமே ரொம்ப டிசப்பாயின்டாக தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு பார்த்தேன், பேக் பெயின் ஹெவியாகவே இருந்துச்சு. ஒரு 3 நாளைக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செட் ஆன உடனே அந்த பேக் பெயின் போயிடுச்சு. இந்த பெட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த பெட்டு வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பேக் பெயினே இருக்காது. கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் இது என்னோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணேன். அடுத்தது இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 6x4 சைஸில் வாங்கியிருந்தேன். பட் வந்து நான் சைஸ் வந்து என்னோட பெட்டில் வச்சு
நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6 அடி கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் 4 அடி வந்து கரெக்டாக இருக்குது, பிரெத்து வந்து 4 அடி கரெக்டாக இருக்குது, லென்த் வந்து 6 அடி கரெக்டாக இல்லை. ஸோ நான் வச்சிருக்க பெட் உடன் கட்டில் பார்த்திங்கன்னா 6x5. ஸோ அதுக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன், பார்க்கும்போது 6 அடியில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதோட லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரிமூவபிள் லேயரில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு சாண்டில் பேஸ்டு ஒயிட் பேஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகும்னா ரொம்பவே அழுக்காகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது கூடவே வேக் ஃபீட்லேருந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்க இருக்குன்றதுனால இப்போ நைட்டில் சப்போஸ் தூங்குறாங்க அப்படின்னா யூரின் ஏதாவது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் காய வைக்கிறது கஷ்டமாக. அதனால் வேக் ஃபீட் பிராண்ட்லேருந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட் கையோடவே வாங்கிட்டேன். இதனோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எலாஸ்டிக் சைடு பார்டர் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நார்மல் பெட் கவர் ஒன்று வைக்கும் பார்த்தீங்களா, ஜிப்டு பெட் கவர். ஸோ அதையுமே வாங்கிட்டேன் அடிஷனல் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லாங் லைஃப் வரும் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணால். ஃபைனலாக இந்த பெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் நான் 4600 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதனோட பெஸ்ட் பை லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலும் அந்த வேக் ஃபீட்டோடைய அந்த வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட்டோட லிங்க்குமே நான் தரேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700-750 சம்திங் வாங்கியிருந்தேன். அதனுடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4600 பட்ஜெட்டுக்கு ஒரு சோஃபா கம் 3 foldable பெட்டு கிடைக்குதுன்னா இது ரொம்பவே வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஈஸியாக போர்ட்டபிள் பண்ணி அவங்கள ப்ளே ஏரியாவை கூட இதை மச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ரிவ்யூ 3 months பேஸ்டு ரிவ்யூ தான். இதை நான் நல்லா லாங் டேர்ம் யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்றத ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ கொஞ்ச நாள் கழிச்சு போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அன்பாக்சிங் அண்ட் தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.